இன்னைக்கு ரொம்பவே சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு இன்ச் பட்டை, 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை, 5 வரமிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கட் பண்ண பெரிய வெங்காயம், 1 கட் பண்ண பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு த கோட செஃப் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.